ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவலும் நானும் இன்னைக்கு நாம் கேரட் அல்வா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா உருகினதும் அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பாதாமும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கடைசியாக வருத்த வேர்க்கடலையும் நாம் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரியையும் பாதாமையும் ஓரளவுக்கு வறுத்துட்டு அதில் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா பொன்னிறமாக வறுப்படணும் வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேனில் இருக்கிற நெய் நெய்யோட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆல்ரெடி துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட் துருவ கஷ்டமாக இருந்தால் கேரட்டை கட் பண்ணி மிக்சிலையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற கேரட் நெய்யில் லேஸாக வருபடணும் கேரட்டோட நிறம் கொஞ்சம் மாறணும் கேரட்டோட நிறம் மாறினதும் அதில் கேரட் முழுகிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நாம் தண்ணி கூட சேர்த்து கேரட்டை வேக வைக்கலாம் கேரட் நாம் சேர்த்துருக்கிற பால்லையே நல்லா வேக விடணும் முதல்லையே சர்க்கரையை சேர்க்கக்கூடாது அப்படி நம்ம சேர்த்துட்டோம்னா கேரட் சரியாக குக் ஆகாது கேரட் நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரையை சேர்க்கணும் நாங்கள் எடுத்திருக்கிற கேரட் அளவுக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரையை சேர்த்துருக்குறோம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற சர்க்கரை நல்லா உருகி கேரட்டோடு கலக்கணும் கேரட் பால் சர்க்கரை நெய் எல்லாம் சேர்ந்து ஒரு திக்கான பதத்துக்கு வர்ற வரையும் கலந்து விடணும் இதை நம்ம பேனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சாதாரண ஒரு கடாயில் கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கேரட் எல்லாம் சேர்ந்து நல்லா விந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும் இது கூடவே நாம் முதல்லையே வறுத்து வச்ச பாதாம் முந்திரி உலர் திராட்சையை சேர்த்து கலந்து விடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் தான் வருத்த வேர்க்கடலையை ஒன்று ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்க சேர்ந்து நல்லா கலந்து விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அல்வா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்